ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா சுக்ரேகி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்டென்ஷன்ஸ், ஒரு விஷ் வந்து வச்சிருப்பீங்க, இது வந்து எனக்கு நடக்கணும், இது எப்படியாவது நான் செஞ்சிடணும், இது எப்படியாவது நான் சக்சஸ் பண்ணிடணும், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது மேரேஜ் விஷயத்துல, எனக்கு இந்த பொண்ணு தான் மேரேஜ் பண்ணணும், இந்த பையனை தான் மேரேஜ் பண்ணணும், எனக்கு இந்த படிப்பு படிச்சு நான் பாஸ் ஆகணும், எனக்கு கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைச்சிடணும், நான் வந்து ஏதாவது வெளிநாடு போகக்கூடிய இருந்ததுன்னா அது வந்து கிடைக்கணும், இல்லை வந்து ப்ரமோஷன் கிடைக்கணும், பிஸ்னஸ் நல்லா பண்ணணும், உங்களுக்கு என்ன விஷஸ் இருந்தாலும் சரி, அது ஒரு நியாயமான எந்த உங்களோட கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து இந்த பரிகாரம் பண்ணலாம். ரொம்ப அருமையான சிம்பிளான ரெமெடி, யார் வேணும்னாலும் வந்து பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ரெமெடி. ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, அன்ரோல்டு பேப்பர் ஒயிட் கலரில் எடுத்துட்டு, ஒரு சின்னதாக இவ்வளோ பெருசு நார்மலாக ஒரு A4 ஷீட் மாதிரி, அதில் வந்து க்ரீன் கலரில் ஸ்வஸ்திக் போடணும். அந்த க்ரீன் கலர் வந்து நீங்கள் க்ரீன் கலர் குங்குமம் வாங்கி தண்ணியில் கலைச்சி கையில் வந்து க்ரீன் கலர் குங்குமத்திலே வந்து ஸ்வஸ்திக் போட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் க்ரீன் கலர் ஸ்கெட்சில் போட்டாலும் ஓகே, க்ரீன் கலர் பென்னில் போட்டாலும் ஓகே, மொத்தத்தில் க்ரீன் கலர் ஸ்வஸ்திக் நல்லா பளிச்சுன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஸ்வஸ்திக்கு மேலே ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு எழுதிடுங்க. ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்ற மந்திரத்தை அதில் வந்து எழுதிடுங்க. இதை எழுதிட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் இது எந்த டைமில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இது பர்டிகுலர் டைமில் தான் பண்ணணும்ன்றா, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்கள். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து டெய்லியும் பண்ணுங்கள் அந்த மாற்றங்களை வந்து ஏற்படுறதுக்கு. ஸோ பண்ணிட்டு நீங்கள் வந்து தரையில் உட்காந்து தான் இந்த சாண்டிங் வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் தரையில் உட்காடுறப்போ கிழக்கு பார்த்த, நீங்கள் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் நீங்கள் பார்த்த மாதிரி தரையில் உட்காந்துட்டு, நீங்கள் உட்காந்தோடனே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வாலுக்கு முன்னாடி உட்காருங்க, செவருக்கு முன்னாடி உட்காருங்க. நீங்கள் உட்காடுறப்போ உங்களோட தேர்ட் ஐ சக்கராக்கு நேராக, இந்த இடத்துல நமக்கு நேராக வந்து உங்களோட கண்ணில் இப்படி நேராக நீங்கள் நிமிர்ந்து உட்காரணும். பேக் ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் நிமிர்ந்து உட்காடுறப்போ உங்களோட ஐஸ்க்கு நேராக இருக்க மாதிரி நீங்கள் வந்து அந்த வாலில் ஒட்டி வச்சுருங்க. நீங்கள் வரைஞ்சி வச்சுருந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை அந்த பேப்பரில் அந்த இடத்துல ஒட்டி வச்சுருங்க. அங்கே ஒட்டி வச்சுட்டு அந்த பேப்பருக்கு முன்னாடி நீங்கள் வந்து சமணங்கால் போட்டு உட்காந்து உங்களோட இன்டென்ஷன்ஸாக, நீங்கள் என்ன உங்களோட விஷயம் இருக்குல்ல அதை வந்து மனசில் நினச்சிட்டு அதை அப்படியே பார்த்துக்கிட்டே, அந்த ஸ்வஸ்திக்கை பார்த்துக்கிட்டே ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம்னு 108 தடவை சொல்லுங்கள். 108 தடவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, இப்போ பீட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இப்போ மாலா கிறிஸ்டல் மாலா இருக்குது, இந்த பீட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நம்ம கவுண்ட் பண்ணாது 108 தான் இருக்கும். ஸோ அந்த 108 தடவை நீங்கள் கையில் வச்சுட்டே வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணினாலுமே ஓகே, இல்லை ஒரு டைமர் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் 108 தடவைக்கு மேலே எத்தனை தடவை வேணாலும் சொல்லுங்கள், தப்பே கிடையாது. பட் மினிமம் 108 தடவையாவது இருக்கணும். ஸோ நீங்கள் டைம் கால்குலேஷன்லையும் வந்து சொல்லுங்கள். அப்படி வந்து உட்காந்து நீங்கள் டெய்லி 108 தடவை இதை பார்த்து நீங்கள் சொல்கிறப்போ நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் நினச்சிருந்தாலும் அந்த காரியங்கள் வந்து சக்ஸஸ் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு சின்ன காரியத்தை வந்து இது எனக்கு நடந்துடணும் அப்படின்னு நினச்சி பண்ணுங்கள், அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது சக்ஸஸ் காமிச்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வரும், நம்ம வந்து நம்பிக்கையோடு பண்ணது நமக்கு சக்ஸஸ் கிடைச்சிருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நல்ல உங்களோட வந்து பெரிய பெரிய கோல்கெல்லாம் வந்து இந்த பேட்டர்ன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களே 4 பேருக்கு சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, இதை பண்ணுப்பா உனக்கு நல்லா நடக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து நம்மளோட லைஃப்ல ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ.